ஹே கைஸ், ஸோ டுடே அகைன் ஒரு ரியாக்ஷனுங்க. ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய ஆக்டிங்கில், ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய மியூசிக் இதில் ரிலீஸ் ஆக போகிற கடைசி உலக போகிறன்ற மூவிலேருந்து இப்போ ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எஸ்டர்டேவே ரிலீஸ் ஆயிருச்சுங்க. ஆக்சுவலாக நம்ம ரியாக்ஷன் இன்றைக்கி தான் பண்ணுறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அந்த ட்ரைலரை பார்க்குறதுக்கு. நானுமே இன்ன வரையுமே ஒன்று பார்க்க உங்களோட சேர்ந்து தான் பார்க்க போகிறேன். ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிபப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளன. செஸ்ல கிங்கை விட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணது. எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். நீ கடந்து போய்தான் என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். வேற மாதிரி இருக்கு. தமிழ ஏதோ ஒரு பெருசா ஏதோ பண்ண ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன். பட் அது ஒரு கோட் ஆகும் தெரியல. நாட்டுல கம்மியா இருக்கிற யாரு? பணக்காரன் மட்டும் தானே, அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழ் அரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாரு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பல போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. கடைசி உலக போர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் செப்டம்பர் 20 அவ்வளோதாங்க இந்த ட்ரெய்லர். ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது போல தான், ஹிப்ஹாப் தமிழில் வந்து ஏதோ ஒரு சம்திங் பிக் இல்லை, ஏதோ ஒரு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா வந்து ஹிப்ஹாப் தமிழாக்கி இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து பண்ணதில்லை. ஸோ இது ரொம்ப புதுசாக இருக்குது. அவருடைய டைரக்ஷனில், அவருடைய ஆக்டிங்கில் இது ரொம்ப புதுசாக இருக்குது. இது எப்படி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா நார்மலாக நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது, இதுதான் கதை, இதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி உலக போகிற டைட்டில் வந்து ஏதோ ஒன்று இந்த சோசியல் சம்மந்தப்பட்ட விஷயமான ஒரு மூவி தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா லைட்டாக அங்கங்கே பார்க்குறப்போ கொஞ்சம் பீஸ்ட் சாயலாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ வந்து அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. நம்ம செப்டம்பர் 20 மூவியாக பார்க்குறப்போ தான் அது என்ன மாதிரியான ரிசல்ட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் விஷுவலாக நம்ம ட்ரெய்லரை பார்க்குறப்போ ஓகே நல்லா இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்ல முடியுமே தவிர, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றது வந்து நான் சொல்ல முடியாது. மியூசிக் ஹிப்ஹாப் தமிழாக சொல்லவே தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் அந்த ரேப்பாக இருக்கட்டும், அப்புறம் ட்ரெய்லர் போகிறப்போ அந்த மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஓகே அதெல்லாம் பக்கவாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த பிஜிஎம் பேக்ரவுண்டு ரேப்புக்கு வந்து எந்த பஞ்சமுமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. பட் அதையும் தாண்டி மூவிக்குள்ளே என்ன இருக்குது, என்ன கதையை அவர் வந்து சொல்ல வர்றாரு, என்ன சோசியல் சம்மந்தமான விஷயத்தை வந்து அவர் பேச வர்றாரு அப்படின்றது தான் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து செப்டம்பர் 20 வந்து எல்லாமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த மூவிக்கான ரிசல்ட்டும் அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ட்ரெய்லர் வந்து ஹிப்ஹாப் தமிழாகவே அவ்வளோவா காட்டலைங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் வருது தவிர கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் ஹிப்ஹாப் தமிழாகவே வராரு. ஸோ வெறும் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பாப்போம் என்ன மாதிரியான மூவியாக இருக்கணும். ஓகே, இதான் அந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷனோட எக்ஸ்பிளைன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரியாக்ஷனில் மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்து தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.